ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பாஸ்தா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி, அதாவது ஒரு செம்பு தண்ணி ஊற்றிடுச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடணும், தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும், ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்துட்டு அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நாங்களே நெய் செஞ்சோம், அது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு வீடியோவில் போடுறோம். அடுத்து பார்த்துக்கோங்க, தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சுருக்கணும். இது நம்ம பாஸ்தாவை உள்ளே போடுறோமோ, நம்ம எவ்வளோ பாஸ்தா வாங்கியிருக்கோமோ. இப்போ பாஸ்தா உள்ளே போட்டுட்டோம், நல்லா தண்ணி கொதிச்சு வருது. நம்ம பாஸ்தாவையும் போட்டுட்டோம், நல்லா பாஸ்தா போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுருவோம். பார்த்துக்கோங்க, நல்லா தண்ணிக்குள்ளே அது முங்குற அளவுக்கு கிண்டி விட்டுருவோம். நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருப்போம். நல்லா தண்ணியில் அப்படியே முங்கணும். அப்புறம் கரண்டி ஏற்றிக்க வர வச்சிடும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பாருங்க அப்படியே தண்ணி, அந்த ஆயில் நம்ம ஊற்றிக்கோம்ல, தண்ணி அப்படியே வருது பாருங்க, ஆயில் தண்ணியாக. இப்போ வந்து இந்த பாஸ்தா வந்து வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கரண்டியில் பாஸ்தா எடுத்து ஒரு கத்தியை வச்சு லேசாக கட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் பாஸ்தா வெந்துச்சா இல்லையான்னு. இந்த பாஸ்தாவில் நம்ம ஊற்றி இருந்த தண்ணியெல்லாம் வடிகட்டுறதுக்கு வந்து இந்த இது அரிப்பு மாதிரி உள்ள பாத்திரத்தை வந்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அடியில் வந்து பானை மேலே வச்சுட்டு அதை அப்படியே தண்ணியை வந்து வடிகட்டிக்கணும். வெள்ளைப்பூடை அதுக்கப்புறம் வடிகட்டினதுக்கப்புறம் வெள்ளைப்பூடை வந்து நல்லா தட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவுக்கு வந்து ஒரு கேரட்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கணும். ரெண்டுலேயுமே நல்லா தொளிய சீவிக்கணும். இந்த கேரட்லலாம் நம்ம கேரட் தொளி சீவுவோம்ல, இதை வச்சு நல்லா தொளிய சீவிக்கணும். நல்லா இதுக்கு சீவிட்டோமா, அடுத்து வெங்காயத்துக்கும் கத்தியை வச்சு நல்லா தொளியெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்தோடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம பாஸ்தாவுக்கு தேவையான காய்கறியெலாம் வெட்டி எடுத்துக்கிறோம். இது பாருங்கள், கேரட் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கோங்க, வெங்காயம் தேவையான அளவு, அப்புறம் கொடமிளகாய், இது மஷ்ரூம் காளானும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா காய்கறியும் போட்டு பாஸ்தாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ திருப்பி அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் பட்டர் வந்து அந்த சட்டிக்குள்ளே நம்ம போட்டுடணும். பட்டர் வந்து மெல்ட்டு நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டின காய்கறியெலாம் போட்டுக்கணும். நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த பேனில் வந்து 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆக விட்டுக்கணும். மெல்ட் ஆக விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு அந்த பட்டர் கூட மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கேரட்டை போட்டுக்கணும். கேரட்டையும் போட்டு அதேமாதிரி பட்டர் ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம வெட்டி வச்ச கொடமிளகாய், அப்புறம் நம்ம வெட்டி வச்ச தேவையான அளவு இந்த மஷ்ரூமு எல்லாத்தையும் போட்டு நல்லா இதோட பட்டர் ஆனியன் கேரட்டு அந்த கேப்சிகம் எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உப்பு அப்படியே தூவி விட்றணும். நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம மஷ்ரூமத்துக்கு உள்ளே போட்டாச்சு. நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம செய்ய போகிற பாஸ்தாவுக்கு வந்து நம்ம காய்கறி வெட்டி வச்ச காய்கறி எல்லாமே நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்னால் கொஞ்சம் அரைவேக்காடாக வேக விட்ருங்க. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம இப்போ இது பண்ண சட்டியில் வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே ஒரு தட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பியும் எடுத்து 1 ஸ்பூன் பட்டர் வந்து அந்த காய்கறி எடுத்து வச்ச பிறகு வெறும் சட்டியில் போட்டுக்கோங்க பட்டரை. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனது உடனே 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கணும். 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியாச்சு. நம்ம பட்டரை ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவுக்கு தேவையான அளவு மைதா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மைதாவையும்
மைதாவையும் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம யூஸ் பண்ண பால், பட்டர், மைதா மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பாலை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்மளோட ஒயிட் சாஸ் வந்து கட்டி ஆகாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஒயிட் சாஸ் கூட கொஞ்சம் கொண்டு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேவருக்காக நம்ம வந்து சில்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். எங்களுக்கு வந்து காரம் வந்து அவ்வளோவா பிடிக்காதனால சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு தான் போட்டிருக்கோம். அது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து உள்ளே போட்டுறணும். அடுத்து பாஸ்தாவை வந்து உள்ளே போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாஸ்தா எப்படி இருக்குன்னு வீடியோட கடைசியில் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.